மேக்கப்பே வந்து 6 hours ஆகும். அடேங்கப்பா. அந்த மேக்கப் போட்டா சாப்பிட முடியாது. எதுமே பண்ண முடியாது. சாப்பிட முடியாது. ஆமா ஆமா. லிக்விட் மட்டும் தான் சாப்பிடுறோம். என் முகத்தை கண்ணாடியில பாக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. பா நம்மளடா இது இப்படி இருக்குறோமே அப்படினு. அப்புறமா அந்த கதை மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. சோ எனக்கு என்ன ஒரு பெருமைனா என் வயசுல இந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டு ஒரு வில்லன் ரோல் பண்ணது யாரும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை. ஜோதிகா மேடம் என் கூட பேசும்போது தான் சொன்னாங்க, நான் ராட்சசன் படம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு தூங்கும் போது பெட்ரூம்ல நீ நின்றுட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. நான் சொன்னேன், மேம் நான் சந்திரமுகி படம் பார்த்து பயந்தேன் மேம். ஸோ உங்ககிட்ட இருந்து இந்த அப்ரிஷியேட் பெரிய விஷயம். ஒன்னா கூப்பிட்டு சூர்யா சாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, இவன் தான் அது இவன் தான் அது அப்படின்னு. சூர்யா சார் டே உன்னை பார்த்துதான் என் ஒய்ஃப் பயந்துட்டு இருந்தாங்க, ஒழுங்கா நடி அப்படின்னாங்க. வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோல இருக்கிற கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, இவரை வந்து இவரோட ஓன் பேரை தவிர்த்து கிறிஸ்டோபர் அப்படின்னு ஒரு பேர் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே இவரை தெரிஞ்சிருக்குங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் யாசர் டு அவர் ஷோ. ஹாய், வணக்கம். வணக்கம். யங் வில்லன் யாசர். தேங்க் யூ. உங்களை பார்த்தா வில்லன் மாதிரியே இல்லை, ரொம்ப சோபரா ஸ்வீட்டா ஒரு யங் பாய் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கிறீங்க. உங்களே எல்லாரும் வில்லன் வில்லனாக ரோல் கொடுக்குறாங்க. இல்லை, வில்லன் ரோலில் நம்மளுக்கு இந்த ராட்சசன் படம் ஒரு பெரிய ஒரு பிரேக். ஸோ அதுக்கு அடுத்தது அவங்க கூப்பிடுறது வந்து எல்லாமே அந்த நெகட்டிவ் கேரக்டர் இருக்கணும் மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அதில் ரொம்ப நம்ம சூஸ் பண்ணி பண்ணுறதுனால நெகட்டிவாக போயிட்டுருக்கு. அதுதான் எல்லாத்துக்கிட்டும் ரீச் ஆகுது ஃபர்ஸ்ட். ஸோ அதனால் நம்ம வில்லனை வேண்டாம்னு சொல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணிட்டு. ஆமாம். சரி, உங்களோட ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ நீங்கள் வில்லனாக வந்துட்டீங்க, அதுக்கு முன்னாடி இருந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஜேர்னி நான் பிசிகேஜின்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 12th வர ஸ்கூல்லே லாஸ்ட் பெஞ்ச் தான் நாங்கள். ஆமாம், ஒரு 5 பேர் இருப்போம். இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட காண்டாக்டில் தான் இருக்கேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அந்த 5 பேர் நாங்கள் இருப்போம். ஸோ ஸ்கூல் லைஃப் அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. காலேஜ் வந்து ஆல்ஃபா காலேஜ்னு போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பேக் சைட் படித்தேன். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ். இது கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்கூல் தான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ். எல்லாத்துக்கும் ஃபைன் கட்டணும். ஸோ நான் ஃபீஸ் கட்டினதை விட நான் ஷூ போடாமல் வந்தது ஃபைன் கட்டினது, ஹேர் கட் பண்ணாத வந்ததுக்கு அதுக்கு நிறைய கட்டினேன். பட் நல்ல டிசிப்ளினான காலேஜ் தான். ஸோ கெரியர் அப்படி பிடிச்சி நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் அந்த சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். சீரியலா? மை டியர் பூதம்னு ஒரு சீரியலு. மை டியர் பூதம் சின்ன பையனாக இருப்பேன். அப்போ அது சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ தான் பிஸியாக போயிட்டு இருக்கிறது. பிஸியாக போயிட்டு இருக்கு. ஸோ காலேஜில் நீங்கள் படித்தது மீடியா ஸ்டடீஸா? இல்லை, நான் பிஎஸ்சி இசிஎஸ். அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க படித்ததுக்கு ரிலேட்டடான ஜாப் கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் படித்தது வேற, நான் வந்தது வேற. ஸோ ஃபஸ்ட்டு மூவி நீங்கள் படித்து முடித்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூவி கிடச்சி என்ன ரோல் கிடைச்சிது, எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறப்ப? ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணது வந்து நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை. அவங்க ஜி தமிழ் அவங்க ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க டைரெக்ஷன்லேயே ஒரு படத்துக்கு என்ன கூப்பிட்டு நெருங்கி வா முத்தமிடாதேன்னு ஒரு படம். நம்ம இப்போ சார்பேட்டில் டான்ஸிங் ரோஸ்னு இருக்காங்கல்ல, அவருக்கு சின்ன வயசு கேரக்டராக பண்ணேன். அதுதான் ஃபஸ்ட்டு படம். அப்போ தான் சினிமா கேரவனு பெரிய கேமரா அப்போ தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அது அந்த படம் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் மூணு லாங்குவேஜ்லேயும் நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்கேன். அரே ரே, வா வா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு படம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நடித்தப்ப யுவர் கான்ஃபிடென்ட் ஆர் லைக் கொஞ்சம் பயமாக இருந்து நர்வஸாக பண்ணீங்களா? இல்லை, பயந்தா திட்டுவாங்கன்னு தெரியும். அதுக்கு நம்ம உண்மையாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி பண்ணது தான் பயத்துலேயே நமக்கு பயந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணணுன்றது தான். அந்த கான்ஃபிடென்ட் பண்ணனால தான் இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நல்ல பேர் கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை பார்த்து நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ ராட்சசன் உங்களோட என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பில்லர் மூவினே சொல்லலாம், பிரேக் த்ரூ மூவினே சொல்லலாம். ஸோ அந்த மூவியில் வந்து எல்லாருமே யார் இந்த பையன் பயங்கரமாக நடிச்சிருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய வந்து அப்ரிசியேஷனும் வந்திருக்கும். எப்படி கிடைச்சது ராட்சசன் மூவி உங்களுக்கு? இல்லை, அது நான் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் சொன்னதான். அந்த படத்தில் ஒரு லவ்வர் பாய் கேரக்டர் தான் நான் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணேன். அந்த அம்மு அபிராமி மிஸ் ஆகிடுவாங்க. அப்போ விஷ்ணு விஷால் சார் வந்து ஒரு பையன் கிட்ட என்கொயரி பண்ணுவார். அதுக்கு தான் கமிட் ஆனது ஃபஸ்ட்டு. அப்புறம் அதில் இருக்கிற சலீம்ன்ற ஒரு அண்ணன், அவர் கோ டைரக்டர். ஸோ அந்த அண்ணன் தான் வந்து அந்த டேரக்டர் ராம்குமார் சார்கிட்ட இந்த கேரக்டர் இவன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு 1 weekஆகவே அந்த ப்ராசஸ் போய் அதுக்கு நம்ம ஆடிஷன் பண்ணி கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாத அவர் ராம் சார் வந்து இதுக்கு 18 kg உடம்பு குறைக்கணும், ஒரு 6 மாதம் கஷ்டப்படணும் அப்படிலாம் சொன்னாங்க.
நான் அது உண்மையாக உழைச்சேன். பட் அந்த கதை மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை, ஏன்னா உண்மையாக சூப்பர் கதை அது. அந்த நம்பிக்கை தான் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு. ரஜினி சார் முதற்கொண்டு நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க, விஜய் சார் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு அவங்க படத்தில் பார்த்தவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணது வந்து எனக்கு ராட்சசன் கிடச்சிது. ராட்சசன் மூலியமாக தான் எல்லாமே கிடச்சிச்சு. ராட்சசன் மூலியமாக தான் எல்லாமே கிடச்சிது. ஸோ அதில் வந்து உங்கள் ஃபேஸ் ரியல் ஃபேஸ் தெரியாது இல்லையா? ஆமாம், அது மாஸ்க் தான். அது மாஸ்க் தான் அது போட்டு பண்ணுவாங்க. எப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ணாங்க நீங்கள் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம்? இல்லை, அது 25 days கழித்து ஒரு ரிவீல் ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஸோ அந்த கிறிஸ்டோஃபருக்கான ஒரு ரிவீல் ஃபங்க்ஷனு, அதில் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் யூடியூப்ஸ் மீடியா நிறைய பேர் நமக்கு தெரியும். ஸோ நான் எல்லா சேனல்ஸ்லையும் இன்டர்வியூஸ் கொடுத்தேன். அந்த இன்டர்வியூஸ் கொடுத்தது தான் தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ரீச் ஆகிடுச்சு. ஆமாம், எங்கே போனாலும் நம்மளை தெரிஞ்சு அதுக்கப்புறம் தெரிஞ்சது. ஆனால் ராட்சசன் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்காது. உங்களோட கேரக்டருக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் அதில் இருந்தது, கரெக்டாக? ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்களே நீங்கள் அதை கிடச்சி நடிச்சு முடிச்சதுக்கப்புறம். ஆமாம், ஏன்னா அது மேக்கப்பே வந்து 6 hours ஆகும். அப்படிங்கப்பா, அந்த மேக்கப் போட்டால் சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம், லிக்விட் மட்டும்தான் சாப்பிடணும். ஸோ அந்த மேக்கப் போட்டு அந்த என் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, பா நம்மளோட அது இப்படி இருக்கிறோமே அப்படின்னு. அப்புறம் அந்த கதை மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ எனக்கு என்ன ஒரு பெருமைனா, என் வயசில் இந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டு ஒரு வில்லன் ரோல் பண்ணது யாரும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு, இந்த படம் போனாலும் எனக்கு பெரிய பேர் கிடைக்கும், போகலனாலும் பெரிய பேர் கிடைக்கும். ஏன்னா ராம் சார் அதான் சொன்னார், இந்த படம் பெருசாக போகலனாலும் உனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் அதை தான் மைண்டில் வச்சுருந்தேன். அதே மாதிரி படமும் ஹிட்டு, கேரக்டரும் பேசப்படுச்சு. கிறிஸ்டோஃபர்ஸ்னால் ரொம்ப எல்லாருமே பயந்தாங்க. எனக்கு என்னென்னா, அந்த படம் முடிச்சு ராட்சசி ஜோதிகா மேடம் படம் பண்ணேன். அதில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ ஜோதிகா மேடம் என் கூட பேசும்போது தான் சொன்னாங்க, நான் ராட்சசன் படம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு தூங்கும் போது பெட்ரூமில் நீ நின்றுட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. நான் சொன்னேன், மேம் நான் சந்திரமுகி படம் பார்த்து பயந்தேன் மேம். ஸோ உங்ககிட்ட இருந்து இந்த அப்ரிஷியேட் பெரிய விஷயம் அப்படின்னா. அப்புறம் சூர்யா சார் வந்திருந்தாங்க, அப்போ NGK ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, இவங்க ராட்சசி ஷூட்டிங். லன்ச் டைமில் சூர்யா சார் வந்து மேடம் அவங்க ஜோதிகா மேம் கூட தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னை ஒரு நாள் கூப்பிட்டு சூர்யா சார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, இவன் தான் அது அப்படின்னு. சூர்யா சார், டே உன்னை பார்த்து தான் என் ஒய்ஃப் பயந்துட்டு இருந்தாங்க, ஒழுங்காக நடி அப்படின்னாங்க. ஸோ அந்த அப்போ தான் ஒரு பெரிய ஸ்டார் அவங்களே அந்த கேரக்டர் பயந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது தான் நான் அப்போ நினச்சது உண்மையாகவே வந்திருக்கு அவுட்புட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இல்லை கண்டிப்பாக, நானே தியேட்டர் போனப்போ என் ஃப்ரெண்டு திடீர்னு எல்லாம் சைலண்ட்டாக இருக்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஏதோ ஒரு சீன் வந்தது, டக்குன்னு ரொம்ப லவுடாக கத்திட்டாங்க, பயந்துட்டோம் எல்லாம். ஆமாம், அது எல்லாம் அந்த மூஞ்சி நீங்க தானா அப்படின்ட்டு. என்ன, நீங்க நேர்ல ரொம்ப ஸ்வீட்டா காமா ஒரு யங் பாய் மாதிரி இருக்கீங்க. நான் காமான ஒரு கேரக்டர் தான், பட் வரது தான் நெகட்டிவா ரேபிஸ்டா வருது. ஸோ அதை நம்ம கதைக்கு முக்கியமான ரோல், அதனால நம்ம என்ன சான்ஸ் கேட்டு எவ்வளோ ஆஃபீஸ்க்கு போய் அதில் ட்ரை பண்ணி கேட்டிருந்தோம். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். பட் அது நெகட்டிவாக வருது, அதை சூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ரேப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்லாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினம், அது ஒரு பெரிய ஒரு படம் எனக்கு. அருண், ஆமாம், எஸ், அதில் கூட நெகட்டிவ் ரோல். ஆமாம், ஏன்னா அது அருண் விஜய்க்கு அவருக்கு வில்லனாக நம்ம தான் பண்ணோம். எனக்கு ஒரு அந்த ஏஜ்லேயே எனக்கு ஒரு வில்லன் ரோல் எனக்கு அதுவே பெரிய விஷயமா இருந்துச்சு. டைரக்டர் GNR குமரவேலன் சார், சரவணன் சார் அவங்கள கதை சொன்னாங்க உட்காந்து. ஏன்னா அது ஒரு ரெட்டீல்ஸில் இன்சிடெண்ட் நடந்தது ட்ரூவாகவே. அதில் அந்த பையன் இப்படி பண்ணிட்டான், அது நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இன்னொன்று என்னென்னா, நான் யோசிச்சேன், சரி அருண் விஜய்க்கு நம்ம வில்லன், தலைக்கு வில்லனாக நடித்தார். ஸோ இன்றைக்கி அவருக்கே நம்ம வில்லன் போது அதுதான் அந்த கிறிஸ்டோஃப் அந்த கேரக்டர் தான் எனக்கு அந்த இடத்துல கொண்டு வந்துச்சு. அந்த படமும் பேசப்பட்டுச்சு. என்ன, அது ஒரு நெகட்டிவ் ரோலு, பட் இருந்தாலும் தியேட்டர்ஸில் பார்க்கும் போது எங்கள் அம்மா கூட்டிகிட்டு தான் போனேன் அந்த படத்தை. நிறைய பேர் திட்டுவாங்க, பட் அதை நான் எங்கள் அம்மா பார்ப்போம். ஒன்றை தான் நான் திட்டினேன் வீட்டில், இன்னைக்கு தியேட்டரில் அவ்வளோ பேரும் உன்னை திட்டுறாங்கடா அப்படின்னமோ. அம்மா, இதுதான் ஒரு அப்ரிஷியேட்டு, ஒரு நெகட்டிவ் ரோலாக பண்ணுறவனை பார்த்து ஒரு தியேட்டரில் திட்டணும், அப்போ தான் அந்த கேரக்டர் அவ்வளோ அவளுக்கு ரீச் ஆகிருக்கும். நம்ம முகத்தை வச்சுக்கிட்டு இவன் வில்லனையோ இன்னும் காமெடி மாதிரி இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அவங்க அந்த ஃபீல் பண்ணி திட்டும் போது தான் சரி நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. இல்லை கண்டிப்பாக அட்டகாசமாக நீங்கள் நடிக்கிறீங்க, நிறைய அப்ரிசியேஷன் எல்லாம் வாங்குறீங்க, தொடர்ந்து நெகட்டிவாகவே பண்ணுறீங்க. நீங்களே சூஸ் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு வர்றதெல்லாம் அப்படி வருதா? இல்லை எனக்கு சினம் ரிலீஸ் ஆகி நல்லா போனது பிரபு சலமன் சார் கூப்பிட்டாங்க. அவர் மைனா கும்கி, அவர் நான் மைனா படம் பார்த்தா தியேட்டர்ஸில் அழுதேன், நீங்களும் அழுதுருப்பீங்க கண்டிப்பாக. அவர் கூப்பிட்டு அப்போ அந்த படத்துக்கு செம்பின்னு பேர் வைக்கல. ஸோ அவர் கூப்பிட்டு ஒரு அந்த கதைக்கு சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல கதை. ஏன்னா போஸ்கோன்ற ஒரு சட்டம் இருக்குது, எனக்கு சத்தியமாக தெரியாது இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது, சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் என்ன அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு. அந்த கதையும் அதே மாதிரி ரேபிஸ்ட் மாதிரி தான், பட் அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்.
ஸோ அந்த படமும் பண்ண அது ஒரு பெரிய ஹிட் ஆகிட்டு செம ரீச் கொடுத்துச்சு. இன்னொன்று என்னென்னா அது விஜய் டிவியில் வேறு சேட்டலைட் வாங்கியிருக்காங்க, அது டிவியில் போட ஆரம்பித்தா இன்னும் பயங்கர ரீச் ஆகும். அப்புறம் பகாசுரன், ஸோ அது ஒரு நெகட்டிவ் ரோல் தான், அது இப்போ அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா ஒரு எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா யங் ஏஜில் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் கேரக்டருக்கு யாரும் இல்லை, எல்லாமே யங் 27 ஆகுது. ஸோ இந்த ஏஜில் எனக்கு இது மாதிரி கிடைக்காது. ஸோ கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணுறதுனால தான் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததும் வில்லனாவே பண்ணலான் இருக்கீங்களா இல்லை சாக்லேட் பாய் மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரை? சாக்லேட் பாயாக பண்ணால் ஒரு படம் போகும், ரெண்டு படம், மூணாவது படத்தில் வேண்டாம் அது இதாக. பட் வில்லன்றது ஒரு பிராண்டு, எஸ் ஸோ ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு நிறைய ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு இன்றைக்கி நம்ம படத்தில் ஒரு முக்கியமான ரோல், படம் ஃபுல்லாகவே நடிச்சுட்டு இருக்கோம், ஒரு தெலுங்கு படத்துலேருந்து நம்மளை கூப்பிட்றாங்கன்றது பெரிய விஷயம். நான் நினச்சி கூட பார்க்கல, ஒரு அடுத்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த பையன் வேணும் அந்த நெகட்டிவ் ரோலுக்கு அப்படின்னு நம்மளை கூப்பிட்டா நான் போய் நடிச்சுட்டு வந்த ஒரு பெரிய படம் வில்லன் ரோல் தான், அதை ஷியூராக நான் ரிவீல் பண்ணுவேன் அந்த டைமில். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. ஒரு நல்ல பையனாக நடித்து ஒரு ஒரு ஹீரோவாக கூட நடித்து அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியும், தெரியல. பட் அந்த நெகட்டிவ் ரோல் தான் வந்து எனக்கு தெலுங்கில் போய் ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அது மூலியமாக தான் இப்போ கண்டினியூஸாக பண்ணிட்டு இப்போ கொண்ட்ரோல் பாவம்னு ஒரு படம் வரலட்சுமி மேம் அவங்க கூட பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர். ஸோ தொடர்ந்து நிறைய படங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதே மாதிரி வரலட்சுமி அவர்கள் வந்து உங்களை நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆமாம், உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரி இல்லை ரிலேஷன்ஷிப்? இல்லை எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ஏன்னா ஹீரோயின்ஸ் நிறைய பேருக்கு யாரை பிடிக்கும்னா எனக்கு ஃபஸ்ட்டு வரலட்சுமி மேம், ஜோதிகா மேம், ஏன்னா அவங்க கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல், ரொம்ப சூப்பர் கேரக்டர். வரலட்சுமி மேம் என்னென்னா ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க கூட கொண்ட்ரோல் பாம் பண்ணி முடிச்சு அடுத்த படம் அதே தயல் பத்மநாபன் சாரோட அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம், அல்லு அர்ஜுன் சார் தான் ப்ரொடியூசர் தெலுங்குல. ஸோ அது ஒரு நாலு ஹீரோ சப்ஜெக்ட்டு. ஸோ முத முதல்ல நம்மளை ஹீரோவோ அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அதுக்கு வரலட்சுமி மேம் ஒரு ரீசன் தான், அவங்க கூட நடித்து அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு பிரதர் மாதிரி. ஸோ சரத்குமார் சார்கிட்டலாம் நம்மளை பற்றி சொல்கிறது, ராதிகா மேம் கிட்ட நம்மளை பற்றி சொல்கிறது, அப்புறம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் நம்மளை ரெஃபர் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன் மேம் நான்லாம் ஒன்றுமே கிடையாது, பட் ஒரு தம்பி மாதிரி பா. இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு வர ஃபுட்டும் நம்ம வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது நொறுக்கு தீனி மாதிரி. ஸோ எது ஆர்டர் பண்ணாலும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு ஒரு பிரதர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பாண்டிங் இன்னமும் இருக்குது. இப்போயும் அவங்க ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வந்தால் எனக்கு கால் பண்ணுவாங்க, லஞ்ச் சாப்பிட போவோம். ஸோ இன்னமும் அந்த பாண்டிங் ஒரு பிரதர் பாண்டிங் அப்படி இருக்குது. வாவ்ல, இந்த மாதிரிலாம் உங்களை பார்த்துக்கிறப்ப என்ன அப்ரிஷியேட் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நான் தான் சர்க்கார் படம் பார்க்கும்போது அவங்க வரலட்சுமி மேம் சரியான கேரக்டர், விஜய் சார் அப்படி ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதுக்கும் ஆஃப் ஸ்க்ரீனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் தான். இன்றைக்கி அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவங்க நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்கக்கிட்டேருந்தெல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் வருது, என்ன மாதிரிலாம் உங்களை சொல்கிறாங்க? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் வந்து அவங்க எப்பயுமே அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து என்னோட எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகம், அவங்க எல்லாமே ஒரு ஒரு படத்துக்கும் நான் கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இது பண்ணு மச்சா இது உனக்கு கரெக்டாக தான் இருக்குது, இதை நீ கரெக்டாக பண்ணு இது பண்ண அதை பண்ணு. மற்றபடி ஃபேமிலி சர்க்கிளில் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாதன்னுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அது ரொம்ப அது ஆக்சுவலாக அது உண்மையாகவே நான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறாங்களே எனக்கு தெரியல. அது கேமரா பின்னாடி ஒரு 200 பேர் வேலை செய்வாங்க, லைட் மேன் இருப்பாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு நெகட்டிவ் ரோல்னு நினைக்கிறோம் அது அவ்வளோ கரெக்டாக ப்ராப்பராக நடிக்கணும். அது நார்மலாக ஒரு பொண்ணுக்கிட்ட டைலாக் பேசிட்டு வந்துடலாம், பட் நெகட்டிவ் ரோலுன்றது வந்து அவ்வளோ கஷ்டம், அந்த ரேபிஸ்டாக பண்ணுறது அது அது அவங்க அது அதுதான் அவங்களோட சொல்லுவாங்க, நெகட்டிவாக பண்ணாத நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னு. ஸோ அது ஒரு வருத்தம் தான், பட் இருந்தாலும் நம்ம அதில் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நம்ம வந்தால் அதுக்கப்புறம் அதனால மற்றபடி யாரும் இது சொல்லல, எல்லாமே அப்ரிஷியேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ரீசெண்டாக உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வேறு ஆயிடுச்சு? அது யார் சொன்னா? அது ஆக்சுவலாக ஆமாம் நடந்துருக்கு, அது மேக்ஸ் சீக்கிரமாக நான் டேட் ரிவீல் பண்ண மீடியாவுக்கு எல்லா மீடியாக்காரங்களுக்கும் தெரியும் நான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. என்கேஜ்மெண்ட்லாம் ஆகிடுச்சு, ஏதோ ஓகே நல்ல பொண்ணாக கிடச்சிருக்காங்க, அவ்வளோதான். நல்ல பொண்ணாக கிடச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வில்லன் கேரக்டர்லாம் பண்ணுறதுக்கு? இல்லை அவங்க வந்து பெரிய சப்போர்ட், ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸில் யாருக்குமே உடன்பாடு இல்லை. ஏன்னா என்கேஜ்மெண்ட் பார்க்குற டைம்லேயும் வந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு தெரியலனாலும் அதில் ஒரு சில பேர் சினம் படத்தை போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க,
அதுதான் அவங்களோட தாட்டு. அதில் நெகட்டிவ் ரோலாக பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த 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 பொண்ணு என்னென்னா வந்து என்னோட இன்டர்வியூஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இன்டர்வியூஸில் பார்த்துருக்காங்க. நான் ஒரு கலாட்டாலி ஒரு இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தேன் ஒரு இமோஷ்னலாக. ஸோ அதில் தான் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் சொன்னேன். அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே அவரோட இதை பற்றியே சொல்கிறீங்களே, அவருக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, அவங்க அவரை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லவ் மாதிரியே வந்துருச்சு. ஓ, லவ் மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமாம், சீரியஸாக நான் தான் சொன்னேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொன்னேன், நான் லவ் பண்ணதே கிடையாது, பட் இப்போ ஒரு லவ் வந்திருக்கு. அந்த அவங்களும் என் மேலே ரொம்ப லவ் இருக்கேன். சரி, ஹாப்பியாக இருக்குது. சரி, ஏன்னா ஒரு ஒரு 4-5 மாதம் முன்னாடி எங்கள் அம்மா தவறினாங்க. ஸோ எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே அந்த பொண்ணு இருந்தாங்க. ஸோ அதுதான் சரி எங்கள் அம்மா கொடுத்த ஒரு கிஃப்டாக நினச்சிக்கிட்டு இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கேன். வாவ், சூப்பர். ஸோ கரியர்லேயும் ப்ளஸ் எஸ் லைஃப்லேயும் ப்ளஸ்ஸாக போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க, எந்த மாதிரியெல்லாம் ரோல் பண்ணலான்ட்டு இருக்கீங்க, இல்லை எந்த மாதிரி ரோல் உங்களுக்கு வருது? இப்போ தலைநகரம் 2 சுந்தர்சி சார் ப்ராஜெக்ட் ஒன்று கேங்ஸ்டராக பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது 4-5 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஜிவி பிரகாஷ் சார் படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பிஸியாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஹாப்பியாக ஸோ சினிமாவில் அதுதான் வேணும், பிஸியாகவும் இருக்கணும், ஹாப்பியாகவும் இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ காட் கிரேஸ் நம்ம சினிமா எந்த அளவுக்கு லவ் பண்ணோமோ அந்த அளவுக்கு சினிமா என்னை லவ் பண்ணதுனால இந்த இந்த ஏஜ்லேயே எனக்கு நிறைய அச்சீவ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஏன்னா என்னோட நான் ஒரு 12-13 வருஷமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்ன இருக்காங்க, சினிமா வாய்ப்பு தேடி ஃபோட்டோஸ் கொடுத்து இன்னமும் என் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ இது அதுதான் சினிமா, நம்ம எவ்வளோதான் உழைச்சாலும் அதுக்கான டைம் வந்தால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு முகிலன், அவர் அகிலன், வினோத், யோகி, கார்த்திக் அவர் டைரக்டராக இருக்காங்க, இவங்க இன்னமும் என்னோடய இப்போ ஷூட்டிங் இல்லைன்னா நான் இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சினிமா பற்றி பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அவங்களும் சொல்கிறது இதுதான், இந்த இதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா, நீ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு இருக்க அப்படின்னும் போது, சரி நம்ம உண்மையாக உழைச்சதுக்கு சினிமா கொடுத்த கிஃப்ட்டு தான் இதெல்லாம். கண்டிப்பாக, சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நீங்கள் நிறைய படங்கள் பண்ணீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொன்னீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த சீன் நல்லா இருந்துச்சு, இல்லை இவங்க நல்லா நம்ம செட்டில் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோமே அப்படின்ட்டு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இல்லை எனக்கு என்னென்னா, செம்பி படத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் இருக்கும், அந்த காருக்குள்ளே ஒரு சைக்கோ மாதிரி பண்ணுறது. அது 2:00 ஆரம்பிச்சு அந்த 5:30 தான் முடித்தாங்க பிரபு சலமன் சார். ஸோ அது ரொம்ப கஷ்டம், அது ஒரே டேக்கில் பைத்தியம் மாதிரி பண்ணணும், அது என்னால் முடியல ஆக்சுவலாக. ஸோ அதுதான் ரொம்ப நான் நடித்ததுலேயே ரொம்ப டாஸ்க்கான ஒன்று. ராட்சசன் கூட மேக்கப் போட்டு டைம் கிடைக்கும் நடிக்கலாம், பட் அதுவும் கஷ்டம். பட் அதை தாண்டி முகம் தெரிஞ்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக கிடைச்ச செம்பி படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் எங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன் காருக்குள்ளே நடக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது அதுதான் இப்போ வரைக்கும் என் மைண்டுக்குள்ளே ஓடும். நான் அது பிரபு சலமன் சாரே சொன்னார், டேய் இது கண்டிப்பாக இந்த கேரக்டர் இந்த நீங்கள் நடித்தது கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுவாங்க அப்படின்னாங்க. ஸோ எல்லாருமே பாராட்டிட்டாங்க. கோவை சார்லா மேம் அவங்கெல்லாம் பெரிய லெஜெண்ட். அவங்க கரகாட்டக்கார படம்லாம் நான் சின்ன அவ்வளோ ரசித்து பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்க எல்லா டேலண்ட்டோடு இருக்குது. அவங்க கூப்பிட்டு அந்த கேரக்டரை பற்றி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதுதான் எனக்கு இப்போதைக்குன்னு ரொம்ப மெமரபிளான ஒரு கேரக்டர், மெமரபிளான கேரக்டர். நிறைய பேர் உங்களுக்கு செலிபிரிட்டி ஸ்டார்ஸ், அதாவது ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா, அவங்கெல்லாம் விஷ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இன்னும் அடுத்த ஃப்யூச்சரில் இந்த மாதிரி செலிபிரிட்டியில் இந்த ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுவோம், ஹீரோ ஹீரோயின் அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணணும், அதுக்கு நம்மளுக்கு டேட் இருக்கணும், கரெக்டாக டேட்ஸ் வச்சு நம்ம எல்லா ஹீரோ கூடயும் ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசை. ஏன்னா பீஸ்ட்லேயே விஜய் சார் கூட ஒர்க் பண்ண வேண்டியது தான், அதில் அந்த சீக்வன்ஸ் எடுக்காதனால பண்ண முடியல, இல்லைன்னா அவர் சார் கூட ஒரு ஒரு நல்ல கேரக்டரே இருந்துச்சு. ஸோ அது ஷூட்டிங் வரலாக்கி போயிட்டு அது எடுக்க முடியாமல் போயிடுச்சு மற்றபடி. ஸோ அதுதான் சரி ஒன்று தவறுதுன்னா அதை விட இன்னொரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் போயிட்டு இருக்கு. பட் நீங்கள் நான் கேட்டதுக்கு சொல்லவே இல்லை, எல்லா ஸ்டார்ஸ் கூட யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப பிடிச்சி? ரஜினி சார் எனக்கு, ஏன்னா அவர் ராட்சசன் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அவர் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை, அது கூடி சீக்கிரத்தில் நடக்கும். ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் ஜோதிகா மேம் தான். ஜோதிகா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவங்க வரும் மேம் கூட ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸும் அவங்க கூட தான் நான் பண்ணுவேன். ஸோ ஜோதிகா மேம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் யாசர் நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டே வராரு.